நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஸ்கேப்புலோதோராசிக் ஜாயிண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். ஸ்கேப்புலோதோராசிக் ஜாயிண்ட் அப்படின்றது ஸ்கேப்புலா போன் தொராக்ஸ் மேலே இணைஞ்சிக்கிறதுனால உருவாகுது. இது உண்மையான அனாட்டமிக்கல் ஜாயிண்ட் கிடையாது. அது என்ன உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஜாயிண்ட் அப்படின்னா ஃபைப்ரஸ், கார்டிலேஜினஸ் ஆர் சைனுவல் ஜாயிண்ட் இந்த வகையில் வரணும். ஆனால் ஸ்கேப்புலோதோராசிக் ஜாயிண்ட் இது எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க மசில்ஸோட ஹெல்ப்னால் உருவாயிருக்கு. உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா, இந்த ஸ்கேப்புலோதோராசிக் ஜாயிண்ட் தொராக்ஸ் கூட அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் அப்புறம் ஸ்டெர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்டோடைய ஹெல்ப்னால தான் இணைஞ்சிருக்கு. இப்போது இப்படி இருக்கிறதுனால இந்த ஸ்கேப்புலோதோராசிக் ஜாயிண்டோட ஸ்டெபிலிட்டி அப்படின்றது அந்த ரெண்டு ஜாயிண்டோடைய ஸ்டெபிலிட்டியை பொறுத்து தான் நிர்ணயமாகும். அது மட்டும் இல்லை, இப்போது இந்த ஸ்கேப்புலா அப்படின்றது அக்ரோமியன் ப்ராசஸில் கிளாவிகளோட லேட்ரல் எண்டில் அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் மூலம் இணைக்கப்பட்டு, அந்த கிளாவிக்கில் ஆக்சியல் ஸ்கெலட்டன் கூட ஸ்டெர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட்டில் அந்த மேனபிரியம் அப்படின்ற ஸ்டெர்னத்தோட பார்ட்டில் இணைக்கப்பட்டு உள்ளதுனால இந்த மூணு ஜாயிண்ட்டுமே ஒன்று ஒன்று சார்ந்து தான் இணங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸ்கேப்புலோதோராசிக் ஜாயிண்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு மூமெண்ட்டுமே ஸ்டெர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட்லேயோ இல்லை அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்ட்லேயோ இல்லை ரெண்டுலேயுமே சேர்ந்த மாதிரியான மூமெண்ட்டை ஏற்படுத்தும். இந்த ஸ்கேப்புலோதோராசிக் ஜாயிண்ட் நடக்கக்கூடிய எந்த ஒரு மூமெண்ட்டும் மற்ற ரெண்டு ஜாயிண்டில் மூமெண்ட்டை ஏற்படுத்துது அப்படின்றதுனால இதை நம்ம க்ளோஸ் கைனமேட்டிக் ஆக்ஷன் சொல்லலாம். ஓப்பன் கைனமேட்டிக், க்ளோஸ் கைனமேட்டிக் ஆக்ஷன் புரியாதவங்க நம்மளுடைய வீடியோவை பாருங்கள். முன்னாடி நம்ம அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசியிருக்கோம். சரி, அடுத்து ரெஸ்டிங் போர்ஷன் ஆஃப் ஸ்கேப்புலாவை பார்க்கலாம் வாங்க. நார்மலாக ஸ்கேப்புலா அப்படின்றது நம்மளுடைய வெர்டிப்ரல் அந்த மிட்லைன் இருக்குது இல்லைங்களா பின்னாடி, அங்கேருந்து 2 இன்ச்சஸ் தள்ளி மேலே செகண்ட் ரிப்லேருந்து கீழே 7th rib வரைக்கும் தொராக்ஸோட போஸ்டீரியர் சர்ஃபேஸில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. இப்போது இதோடைய பொசிஷன் நம்ம கடைசி வீடியோவில் சொன்ன மாதிரி, இது கரோனல் பிளேன்லேருந்து 30 to 45 degrees இன்டர்னலாக ரொட்டேட் ஆகியும், வெர்டிக்கல் பொசிஷன்லேருந்து 10 to 20 degrees ஆன்டீரியராக டிப் ஆகியும், வெர்டிக்கல் பொசிஷன்லேருந்து 10 to 20 degrees அப்வர்டாக ரொட்டேட் ஆகியும் இருக்குது. இருந்தாலும் இது ஹெல்த்தி சப்ஜெக்ட் கூட இது நிறைய வகையில் மாறுபடும். சரி, இப்போது இந்த ஸ்கேப்புலா இதோடய ரெஸ்டிங் பொசிஷன்லேருந்து 3 rotatory மோஷனை பண்ணுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்வர்ட் டவுன்வர்ட் ரொட்டேஷன், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் அண்ட் ஆன்டீரியர் போஸ்டீரியர் டிப்பிங். இப்போது இது மூணுமே ஏசி ஜாயிண்ட்டில் தான் நடக்குது உண்மையிலேயே. இதில் வெறும் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் ரொட்டேஷன் இருக்குது இல்லைங்களா, இதை மட்டும் ப்ரைமரி மோஷன் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மோஷனை மட்டும்தான் நம்ம ஃபிசிக்கலாக வெளியிருந்து அப்சர்வ் பண்ணும்போது ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்றதுனால. இந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் டிப்பிங்க, அது வந்து அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால இதை செகண்ட்ரி மோஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கேப்புலாவில் சில டிரான்ஸ்லேட்டரி மோஷனும் இருக்குது. அது என்னென்னா, எலிவேஷன் டிப்ரெஷன் அண்ட் ப்ரோட்ராக்ஷன் ரிட்ராக்ஷன். இவையும் நம்மளால் வெளியிலிருந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்றதுனால இதையும் ப்ரைமரி மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ரொட்டேட்ரி டிரான்ஸ்லேட்ரி அப்படின்னா என்னன்னு சில பேருக்கு புரியாமல் இருக்கும். அந்த மாதிரி புரியாதவங்க நம்மளுடைய கைனமெட்டிக்ஸ் வீடியோ பாருங்கள், அதை நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த ஸ்கேப்புலா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரெண்டு ஜாயிண்ட்டுக்கும் கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால இதால் தனித்து செயல்படவே முடியாது. எது பண்ணாலும் அந்த ரெண்டு ஜாயிண்ட் இன்வால்வ் ஆகியே தீரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கேப்புலாவில் நம்ம ஒரு மூமெண்ட்டை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மூமெண்ட்டு ஒரு மூமெண்ட்டாக இல்லாமல் காம்பினேஷன் ஆஃப் மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டிரான்ஸ்லேட்டரி ரொட்டேட்டரின்னு ரெண்டு வகையான மூமெண்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, இதில் இந்த ரொட்டேட்டரி மட்டும் தனியாகவும் டிரான்ஸ்லேட்டரி மட்டும் தனியாகவும்லாம் நடக்காது. இது ரெண்டும் காம்பினேஷன் ஆகி தான் நடக்குமோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொராக்ஸோடைய ஷேப்பு தான் அதுக்கு காரணம். இந்த தொராக்ஸ் அப்படின்றது நம்ம சென்ற வீடியோவில் சொன்ன மாதிரி இதோடைய வெளிப்புற விளிம்பு இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு ரவுண்டட் பேத்வேல இருக்கிறதுனால ஸ்கேப்புலா ஒரே பிளேன்லேயோ இல்லை ஒரே பொசிஷனில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரே சீரான வகையிலையோ போச்சு அப்படின்னா அது தொராக்ஸை விட்டே வெளியே போயிடும். அதனால் அது தொராக்ஸ் மேலே முழு கான்டாக்டையும் தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக காம்பினேஷன் ஆஃப் மூமெண்ட்டில் தான் நடக்கும். அப்படி நடந்தால் தான் அதால் சிறப்பாக செயல்பட முடியும்.
உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆம் அப்டேஷன் பண்ணும்போது ஸ்கேப்லாம் ஒரே நேரத்தில் அப்போடாகவும் ரொட்டேட் ஆகும், அதே நேரத்தில் எக்ஸ்டர்னலாக ரொட்டேஷன் ஆகும், அதே நேரத்தில் போஸ்டீரியராகவும் டிப் ஆகும். இந்த மாதிரி மூணு மூமெண்ட் சேர்ந்து நடக்கும். சரிங்களா, இப்போ எல்லா மூமெண்ட்டையும் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் வாங்க. நம்பர் ஒன், அப்வர்ட் டவுன்வர்ட் ரொட்டேஷன். இப்போது இந்த அப்வர்ட் டவுன்வர்ட் ரொட்டேஷன் அப்படின்றது ஒரு பிரின்சிபல் மோஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமை வந்து நம்ம ஓவர்ஹெட்டாக அப்டேட் பண்ணுறதுக்கு, அதாவது சொல்லணும்னா கையை தலை மேலே தூக்குற ஆக்ஷன், அது எந்த ஒரு மூமெண்ட்டாக இருந்தாலும் அந்த மூமெண்ட்டோடைய ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேப்லாவோட அப்வர்ட் ரொட்டேஷன் தான் ஒரு முக்கிய காரணம். கிட்டத்தட்ட சொல்லணும்னா 60 degrees ஆஃப் அப்வர்ட் ரொட்டேஷன் ஸ்கேப்லாத்ராசிக் ஜாயின்ட்ல நடக்கிறதுனால தான் 180 degrees ஆஃப் ஷோல்டர் அப்டேஷனே நடக்குது. சரிங்களா, மூணில் ஒரு பகுதி இது நம்மளுக்கு சர்வே அந்த க்ளீனோயம்ல ஜாயின்ட்டுக்கு இது சப்ளை பண்ணுது. ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஸ்கேப்லோதொராசிக் ஜாயின்ட் மற்ற ரெண்டு ஜாயின்ட்டு கூட க்ளோஸ் கைனமெட்டிக் செயின் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால இந்த ஸ்கேப்லோதொராசிக் ஜாயின்ட் நடக்கக்கூடிய இந்த அப் அண்ட் டவுன்வர்ட் ரொட்டேஷனுக்கு ஸ்டென்னோ கிளாவிகுலர் ஜாயின்ட்டில் ரெண்டு மோஷன் ஹெல்ப் பண்ணுது. ஒன்று கிளாவிகுலர் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் ரொட்டேஷன், இன்னொன்று கிளாவிகுலருடைய எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன். அடுத்து அக்ரோமிய கிளாவிகுலர் ஜாயின்ட்டில் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் ரொட்டேஷன், இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஸ்கேப்லா தொராசிக் ஜாயின்ட்டில் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் ரொட்டேஷனே நடக்குது. அவ்வளோதாங்க. அடுத்து எலிவேஷன் டிப்ரெஷனை பார்க்கலாம். இந்த எலிவேஷன் டிப்ரெஷன் அப்படின்றது ஸ்கேப்லா தொராசிக் ஜாயின்ட் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிரான்ஸ்லேட்டரி மோஷன். சரிங்களா, தொராக்ஸ் மேலே ஸ்கேப்லா வந்து மேலேயும் கீழேயும் டிரான்ஸ்லேட் ஆகி அதாவது ஸ்லைட் ஆகி மூவ் ஆகுறதுனால வர்றது தான் இந்த எலிவேஷனும் டிப்ரெஷனும். மேலே போச்சுன்னா எலிவேஷன், கீழே வந்துச்சுன்னா டிப்ரெஷன். இந்த ஸ்கேப்லா தொராசிக் ஜாயின்ல நடக்கக்கூடிய இந்த எலிவேஷன் டிப்ரெஷன் அப்படின்றது உண்மையாக சொல்லணும்னா ஸ்டென்னோ கிளாவிகுலர் ஜாயின்ல நடக்கக்கூடிய கிளாவிகுலர் எலிவேஷன் டிப்ரெஷனை சேர்த்து தான் நடக்குது. புரியுதுங்களா, கிளாவிக்கல் மேலே போகுது, கிளாவிக்கல் கீழே வருது, அது போகிறதுனால கூட அக்ரோமிய கிளாவிகுலர் ஜாயின்ட்டில் ஸ்கேப்பில் அட்டாச் ஆகிருக்கிறதுனால அவரையும் கூட கூட்டிகிட்டு போகிறாரு. இவர் வந்து அவருக்கு லிஃப்ட் கொடுக்குறாரு, கிளாவிக்கல் வந்து ஸ்கேப்பிளாக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ இப்போ இந்த இந்த மோஷன்லேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு க்ளோஸ் கைனமேட்டிக் ஆக்ஷன் தான். ஸ்கேப்லாவை எலிவேஷன் டிப்ரெஷன் பண்ணுறதுக்கு கிளாவிகுலும் சேர்ந்து நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோமிக் கிளாவிகுலர் ஜாயின்ட்டோட பங்களிப்பும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கிளாவிகுல் மேலே போகுது கீழே வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போது ஸ்கேப்லாம் எலிவேஷன் ஆகுது. ஸ்கேப்லாம் எலிவேஷன் ஆகும்போது நேராக மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொராக்ஸோட ஷேப்பு மேலே வந்து போக போக ரவுண்டடாக ஆகிடும். அப்போது ஸ்கேப்லா நேராக மேலே போச்சுன்னா ஸ்கேப்லா வந்து தொராக்ஸை விட்டு பிரிஞ்சிடும். அப்படி போகாமல் இருக்கிறதுக்காக அது நேராகவும் போயிட்டு முன்புறமாகவும் போகணும். ஸோ அதுக்கு அக்ரோமிக் கிளாவிகுலர் ஜாயின்ட்டில் ஆன்டீரியராக டிப்பிங்கும் நடக்குது. சரிங்களா, ஸோ அப்போ ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் டிப்பிங்கும் நடக்குது, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷனும் நடக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நடக்கிறதுனால தான் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதாங்க. அடுத்து ப்ரொட்ராக்ஷன் ரிட்ராக்ஷனை பார்க்கலாம் வாங்க. இப்போ ப்ரொட்ராக்ஷன் ரிட்ராக்ஷன் அப்படின்றதும் ஒரு ட்ரான்ஸ்லேட்டரி மோஷன் தொராக்ஸ் மேலே நடக்குது. இப்போது இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கேப்லா வெர்டிபல் காலம்லேருந்து தொலைவாகவும் கிட்டவும் போயிட்டு போயிட்டு வந்துச்சு அப்படின்னா அது ப்ரொட்ராக்ஷன் ரிட்ராக்ஷன். தொலைவாக போனால் ப்ரொட்ராக்ஷன், கிட்ட வந்தால் ரிட்ராக்ஷன். இது ஒரு ட்ரான்ஸ்லேட்டரி மோஷன். இப்போது இதில் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போது இதுவுமே ஸ்டெர்னோ கிளாவிகுலர் ஜாயின்ட்டில் நடக்கக்கூடிய கிளாவிகுலர் ப்ரொட்ராக்ஷன் ரிட்ராக்ஷனுக்கு நடக்கும்போது அந்த ஸ்கேப்லாம் ஒட்டி இருக்கிறதுனால லிஃப்ட் கொடுத்து போயிட்டு வர மாதிரியான மூமெண்ட்டு தான். இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கிளாவிகுலர் ப்ரொட்ராக்ஷன் ஆகும்போது கிளாவிகுலோட லேட்டரல் எண்டு ஆன்டீரியராக வருது. அப்படி வரும்போது ஸ்கேப்லாவும் ஆன்டீரியராக வர முடியுமா? முடியாது. ஏன்னா முன்னாடி தான் நடுவில் உங்களுக்கு தொராக்ஸ் இருக்குல்ல, அது இடிக்கும் முட்டும். அப்போ என்ன பண்ணுது, ஸ்கேப்லாம் வெளியே போகுது. அது வெளியே போகுது அப்படின்றது வெளியவே போயிடுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கிடையாது. அது வெளியவே போச்சுன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். அப்படி அது வெளியவே போச்சுன்னா நம்ம ப்ரொட்ராக்ஷன் பண்ணும்போது நம்மளுடைய இந்த க்ளீனைட் ஃபோர்ஸாக இருக்குல்ல, யூஸ்வலாக க்ளீனைட் ஃபோர்ஸாக வந்து ஸ்கேப்பில் கிட்ட இருக்க அந்த க்ளீனைட் ஃபோர்ஸாக வந்து லேட்டரில் தான் ஃபேஸ் ஆகிருக்கும். அப்போது நம்ம ப்ரொட்ராக்ஷன் பண்ணும்போது அது இன்னும் லேட்டரலாக வரணும், லேட்டரலாக மட்டும்தான் அது ஃப்ளேஸ் ஆகணும், அது வெளியே மட்டும் போகுது அப்படின்னா. அதே நேரத்தில் அந்த ஸ்கேப்பில் வெளியே போயிடுச்சு அப்படின்னா அதோடைய மீடியல் பார்டர் மட்டும்தான் தொராக்ஸ் கூட டச்சில் இருக்கும், மற்றது எல்லாமே தொராக்ஸை விட்டு வெளியே போயிட்டுருக்கும்.
ஆனால் இது உண்மையிலே நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கு மாறம் என்ன நடக்குது, ஸ்கேப்லா முழுசும் தொராக்ஸ் மேலே கான்டாக்டில் இருக்குது. அந்த கிளீனாய்ட் ஃபோர்ஸாக லேட்டரலாக ஃபேஸ் பண்ணாமல் ஆன்டீரியராக ஃபேஸ் பண்ணியிருக்கு. அப்போது வேறு ஏதோ ஒரு மூமெண்ட் இங்கே நடக்குது, அதுதான் இன்டர்னல் ரொட்டேஷன் ஆஃப் தி ஸ்கேப்லா அக்ரோமிக் லேட்டரல் ஜாயிண்ட்டில் நடக்குது. ஸோ அப்போ ப்ரொட்ராக்ஷன் பண்ணும்போது அக்ரோமிய கிளாவிகுலர் ஜாயிண்ட்டில் இன்டர்னல் ரொட்டேஷனும் சேர்ந்து நடக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் மூமெண்ட்லேயே தான் நடக்குது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து செகண்டரி மோஷன்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. செகண்டரி மோஷனில் ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ரொட்டேஷன். இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ரொட்டேஷன் அப்படின்றது தனியாகலாம் நடக்காது, இது வந்து மற்ற ப்ரைமரி மோஷன்ஸ் நடக்கும்போது இது கூட சேர்ந்து நடக்கும், சரிங்களா? அந்த எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ரொட்டேஷன் அப்படின்றது வெர்டிக்கல் ஆக்சிஸில் ஸ்கேப்லா அக்ரோமிய கிளாவிகுலர் ஜாயிண்ட்டை மையமாக கொண்டு நம்ம சென்ற வீடியோவில் சொன்ன மாதிரி இது அதோடய நிலையிலிருந்து அந்த ஸ்கேப்லாவுடைய ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபேஸு உள்பக்கமாக திரும்பி ஹார்ட்டை பார்த்துச்சு அப்படின்னா இன்டர்னல் ரொட்டேஷன். அதுவே வெளிப்பக்கமாக திரும்பி ஷோல்டரை பார்த்துச்சு அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். நீங்கள் இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இதுவுமே தனித்து நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தனித்து நடக்கும், அது யாருக்கு அப்படின்னா ஷோல்டரில், முக்கியமாக ஸ்கேப்லோத்ராசிக் மசில்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் செரேட்டஸ் ஆண்டீரியர் ஒருத்தருக்கு பேரலிஸ் ஆகிடுச்சு, இல்லைனா லாங் துராசிக்னா வந்து அவங்களுக்கு வந்து பேல்சி அந்த லாங் துராசிக்னாவில் எதுவும் இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு மீடியர் பார்டர் தூக்கிக்கும் போஸ்டீரியராக. அப்படி தூக்கிக்கும் போது அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விங்கிங் ஆஃப் த ஸ்கேப்லான்னு சொல்லுவாங்க, இது டைப் டூ ஸ்கேப்லா டிஸ்கினிசியானு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது ஆகும், அவ்வளோதாங்க. அடுத்து ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் டிப்பிங்கை பற்றி பார்க்கலாம் வாங்க. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் போலவே ஆன்டீரியர் போஸ்டீரியர் டிப்பிங்குமே ப்ரைமரி மோஷனை ஹெல்ப் பண்ணுறதுக்காக நடக்கக்கூடியது தான், சரிங்களா? இதாலையும் தன்னிச்சு தனியாகலாம் நடக்க முடியாது. அப்படி தன்னிச்சு தனியாக நடக்குது, நம்ம ரெஸ்டிங்கில் இருக்கும்போது அது வந்து நடக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டீரியர் டிப்பிங் நடக்கும் சில பேருக்கு. அப்படி நடக்கும்போது இன்ஃபீரியர் ஆங்கிள் ஆஃப் த ஸ்கேப்லா போஸ்டீரியராக புடச்சிக்கிட்டு வரும். அப்படி வந்துருச்சுன்னா அதுவுமே ஒரு பேத்தாலஜிக்கல் கண்டிஷன் தான், இது வந்து டைப் 1 ஸ்கேப்லா டிஸ்கைனிஷியா. இதுவுமே செரேட்டஸ் ஆன்டீரியர் வீக்னஸ் கூட வரும், செரேட்டஸ் ஆன்டீரியர் கூட ஸ்கேப்லாவோட டிப்ரஸ் ஆர்ஸுமே வந்து வீக்காக இருக்கிறதுனால இது வரும், சரிங்களா? அவ்வளோதாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேப்லோத்ராசிக் ஜாயிண்ட்டோடைய ஸ்டெபிலிட்டியை பற்றி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த ஜாயிண்ட்டோடைய ஸ்டெபிலிட்டி அப்படின்றது இந்த ஜாயிண்ட் கையிலே கிடையாது, இதோட ஸ்டெபிலிட்டி மூணு பேர் நிர்ணயிக்கிறாங்க. ஒன்று ஸ்டெனோகிளாரிகுலர் ஜாயிண்ட், ரெண்டாவது அக்ரோமியோகிளாரிகுலர் ஜாயிண்ட், மூணாவது ஸ்கேப்லோத்ராசிக் மசில்ஸ். இது மூணத்தை பொறுத்து தான் ஸ்கேப்லோத்ராசிக் ஜாயிண்ட்டோடைய ஸ்டெபிலிட்டி நிர்ணயிக்கப்படுது, சரிங்களா? முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஸ்கேப்லோத்ராசிக் ஜாயிண்ட்டோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் இப்போது க்ளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட்டோடைய ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது விஷயம், க்ளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட்டு ஒர்க் பண்ணும்போது க்ளீனோ ஹியூமரல் மசில்ஸு, க்ளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட்டில் இருக்க எல்லா லிகமெண்ட்டு கேப்சூல்ஸு எல்லா ஸ்ட்ரக்சரும் ஸ்டெபிலிட்டியை கொடுத்து கரெக்டாக அந்த ஹியூமரஸை வந்து க்ளீனாய்ட் ஃபோர்ஸாவுடைய சென்டரில் நிலைநிறுத்துறதுக்கு அந்த ஸ்கேப்லோத்ராசிக்கோட மூமெண்ட்டும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுது. அது நடக்கலைன்னா இது நடக்காது, சரிங்களா? இந்த ஸ்கேப்லா அதை சார்ந்த எல்லா மசில்ஸும் ஒன்றைக்கு ஒன்று கோஆர்டினேஷனாக வேலை செஞ்சு உங்களுக்கு மோஷன் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டியை பக்காவாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால டைனமிக் ஸ்டெபிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஹோல் பாடியிலேயே நம்பர் 1 அப்படின்னா ஷோல்டர் காம்ப்ளெக்ஸ் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றிங்க.